கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். வணக்கம், என் பெயர் தர்ஷினி. நான் இரண்டாம் வகுப்பு சிஷ்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல் படிக்கிறேன். சிங்கம், நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். சிங்கம் எலி. ஒரு காட்டுல சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்தா அப்போ அந்த காட்டுக்கே சிங்கம் தான் ராஜாவா. ஒரு நாள் அந்த சிங்கம் தூங்கிட்டு இருந்ததாம். அப்போ ஒரு எலி வந்து அந்த சிங்கத்தை பார்த்ததாம். அடடே, இது என்ன இவ்வளோ பெரிய சிங்கமா இருக்கு, இவ்வளோ பெரிய சிங்கமா இருக்கு, நகமும் பெருசு பெருசா இருக்கு, பல்லும் கூர்மையா இருக்கு, அப்படின்னு அது சொல்லிப்பா அப்படின்ட்டு அது நினைக்குதான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போகுது. கிட்ட போகும்போது அந்த சிங்கம் புளிச்சுக்கிச்சு. புளிச்சுக்கிட்டு அந்த சிங்கம் புளிச்சுக்கிச்சு, என்ன நம்மளை தேடி சாப்பாடே வந்துடுச்சே அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுது. அப்புறம் அந்த சிங்கத்தை பார்த்த எலி பயந்து போயிட்டு அப்புறம் சொல்லுதான், சிங்கராஜா சிங்கராஜா என்னை விட்டுரு, நான் இனிமேல் உன் கூட வர உன் பக்கத்தில் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான். அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மனசே மாறி போயிடுச்சான். அதனால அந்த சிங்கம், சரி நான் உன்னை விட்டுறேன், இனிமேல இருந்து உன்னை நான் இந்த பக்கம் பார்க்கவே கூடாதுன்னு அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சான் நன்றின்னு சொல்லிட்டு அந்த எலி போயிடுச்சு. போயிட்டக்கப்புறம் ஒரு வாட்டி அடுத்த நாள் அந்த சிங்கம் ஆத்துக்கிட்ட போச பசி எடுக்குதுன்ட்டு ஆத்துக்கிட்ட போச்சு. ஆத்துக்கிட்ட போனா அங்க சாப்பாடு இருக்கான்னு தேடி போச்சு. ஆத்துக்கிட்ட போகும்போது அங்கே மரத்துக்கிட்ட போய் அது ஏதோ சாப்பாடு கிடச்சி தின்ட்டு மரத்துக்கிட்ட போச்சு. அப்படி போனால் அங்கே ஒரு வேட்டைக்காரன் வலையை போட்டு அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டான். அந்த சிங்கம் கத்து கத்துன்னு கத்திட்டே இருந்துதான். அப்போது அந்த எலிக்கு கேட்டுதான் அந்த சிங்கம் கத்துறது, அடடே இது சிங்கம் கத்துற இது சிங்கம் கத்துற மாதிரியே இருக்குன்ட்டு அந்த எலியும் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. போகும்போது அந்த சிங்கம் வலையில் மாட்டிக்கிச்சான். அப்போ அந்த எலியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே அந்த வலையை கடிக்கிறான். அந்த கச்சி அந்த காப்பாத்திட்டாங்க. அந்த சிங்கம் வலையிலேருந்து தப்பிச்சு வந்ததை பார்த்த வேட்டைக்காரன் பயந்து போயிட்டானா, பயந்து ஓடி போயிட்டான். அப்படி பார்த்து ஓடி போயிட்டா அப்புறம் சிங்கம் அந்த எலிகிட்ட சொல்லான், என்னை காப்பாத்திட்டேன் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்க.